ஃபேமிலியோட சேர்ந்து வந்து வேலவன் ஸ்டோர்ஸ்ல ஜாலியா ஷாப்பிங் பண்ணுங்க பிகாஸ் ரொம்ப சூப்பரான பிரைஸ் அண்ட் யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பி ஷாப்பிங் அட் வேலவன் ஸ்டோர்ஸ் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரிக்கு அட்வான்ஸ்ட் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ் 2338000 ரூபாயில் எம்பி நிதியில் இருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இதோட தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பேசிக் லைஃப் சப்போர்ட் 108 ஆம்புலன்ஸ் வந்து மெடிக்கல் காலேஜ்லேயே வந்து 8 இருக்குது ஆனால் அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் அதாவது இங்கேருந்து சேலத்துக்கு வந்து உயர் சிகிச்சைக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா அதற்கு வந்து அரசாங்கத்திடம் இங்கே மருத்துவக் கல்லூரியில் ஒரு ஆம்புலன்ஸ் இல்லாத ஒரு சூழலில் வெளியிலிருந்து அவங்க தனியாரிடமிருந்து மட்டும்தான் வாங்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்ததில் அவர்களே வந்து இருக்கணும் இந்த மருத்துவமனைக்கு உதவியாக இருக்கட்டும்ன்ற அந்த ஒரு அடிப்படையில் 2338000 ரூபாயில் ஒரு அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ் வந்து இன்று மருத்துவக் கல்லூரியில் டீனிடம் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்று எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக வந்து மின்சாரம் இணைப்பு இல்லாத ஒரு சூழலில் நியாய விலக்கடைக்கு வந்து முன்பே கேட்டிருந்த ஒரு சூழலில் அதுக்கும் செய்து கொடுத்து அப்பொழுது ஒரு 8 வீடுகளுக்கு கேட்டிருந்தாங்க இங்கே வந்த ஒரு சூழலில் வந்து இன்னும் 2 வீடுகளுக்கு கேட்டிருக்காங்க மொத்தம் 10 வீடுகளுக்கு 32000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு லைட்டு ஃபேனு டிவி பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் சோலார் பேனல்கள் அமைத்ததற்கான ஒரு ஏற்பாடு வந்து இங்கே நம்ம செய்திருக்கிறோம் இதற்கு மொத்த மதிப்பீடு வந்து 3,10,000 ரூபாய்க்கு வந்து 20,000 ரூபாய்க்கு வந்து செய்து தரப்பட்டிருக்கு அதே போல் இங்கே இருக்கக்கூடிய சூழலில் என்ன வந்து அவர்கள் மீதி இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் அவர்கள் இணைப்பு கேட்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக சொந்த நிதியிலிருந்து இது செய்வதுனால் சிறிது காலமாகும் ஆனால் கண்டிப்பாக செய்து தரப்படும் அந்த ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ தருமபுரியிலேருந்து ரயில்வே ரோடுக்கு போகிறது வந்து நீண்ட நாட்களாக நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதற்கான இது வந்து இப்போ சென்னை போனப்போ திரு பொன்னையா ஐஏஎஸ் அவர்களை நகராட்சி மன்ற டைரக்டர் அவர்களை வந்து நேரில் சந்தித்து அதற்கு வந்து 47 அதாவது பாதி வந்து ஊராட்சியை சார்ந்தது அவர்கள் வந்து அந்த சாலையை போட்டு விட்டாங்க இங்கே இருக்கக்கூடியது நகராட்சியில் வரக்கூடிய சாலை வந்து அமைக்க இல்லாத ஒரு சூழலில் அதற்கு 47 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு ப்ரொபோசல் அனுப்பி நகரமன்ற தலைவர் மூலமாக கூட கமிஷனர் மூலமாக பல்வேறு முறை எடுத்துகிட்டு போயும் வந்து அது எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத ஒரு சூழலில் திரு பொன்னையா ஐஏஎஸ் அவர்களை சந்தித்து அவர்களிடம் நேரடியாக பேசி உடனடியாக அது செய்து தரப்படும் அந்த வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அடுத்த வாரத்தில் அந்த ரயில்வே சாலை வந்து அமைக்கும் பணி வந்து நடக்கும் இந்த வாரமே வந்து தொடங்கியிருக்க வேண்டியது என்ன ஒரு சின்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா நகராட்சியில் வந்து மாநில நெடுஞ்சாலை துறை அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ரோடு போட மாட்டாங்க ஆனால் அந்த ரோடு வந்து அந்தளவுக்கு வந்து நேஷனல் ஹைவேக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தில் அந்த ரோடு போடணுன்ற அந்த இதில் சில கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அதனால் வந்து அது மிகவும் தரமாக அது வந்து நேஷனல் ஹைவேக்கு வந்து என்ன ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் வச்சுருக்கோமோ அந்த இதில் வந்து அந்த சாலை வந்து போட்டு தரப்படும் அதற்கான ரிவ்யூ எஸ்டிமேட் தான் நடந்துருக்கு அது கண்டிப்பாக செய்ய தரப்படும் அதே போல் அதிகமான அந்த மேம்பாலம் வந்து தயாராக இருக்குது அந்த சாலையை வந்து அந்த மேம்பாலம் போட்டு முடித்தாச்சு ரயில்வே துறையும் போட்டு முடித்தாச்சு நம்மளுடைய தேசிய நெடுஞ்சாலை துறையும் வந்து அதற்கான பணிகள் முடிஞ்சிருச்சு கீழே வந்து ட்ரைனேஜ் ஒன்று போச்சு அந்த ட்ரைனேஜ் முடிச்சுட்டு அவங்க ஹேண்ட் ஓவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ரயில்வேஸில் அந்த ஹேண்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா ரயில்வே துறையிடமிருந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு மாநில நெடுஞ்சாலைக்கு வந்து அந்த ஃபைலை வந்து அவங்க கொடுக்கணும் அதுக்கப்புறம் நெடுஞ்சாலை துறையிலேருந்து அந்த ஃபைல் வந்த உடனே கலெக்டருக்கு வரணும் அந்த கலெக்டருக்கு வந்த உடனே அதுக்கான ஒரு தேதி நிர்ணயித்து அது வந்து அந்த மேம்பாலம் வந்து மக்களின் பயன்பாட்டுக்கு வரும்ன்ற அந்த தகவலையும் தெரிவித்துள்ளது சார் ஆம்புலன்ஸில் என்ன அடிஷனல் ஃபெசிலிட்டி இருக்கு இதை வந்து அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட்டுங்க நம்மக்கிட்ட 108 இருக்கிறதெல்லாம் பேசிக் லைஃப் சப்போர்ட் அதாவது ஒரு மருத்துவமனைக்கிலிருந்து ஒன்று கொண்டு வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேட்டர் இருக்கும் அவங்க வந்து உயிர் சிகிச்சைக்கு வந்து ஒரு இதய நோய் இருக்குது இது மாதிரி மூளை சிகிச்சை வந்து பண்ண வேண்டும் இங்கே வந்து அட்மிட் ஆகிட்டு அவங்க வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு சூழலில் அவங்க எடுத்துகிட்டு போகணுன்னா அது மாதிரியான ஆம்புலன்ஸில் வச்சுட்டு அவங்க வந்து இருக்க சேலமோ இல்லை பேங்களூரோ அது மாதிரி எதாவது ஷிஃப்ட் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த சிகிச்சை இங்கே இல்லாத ஒரு சூழலில் எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி அவங்க வீட்டிலேருந்து வரும்போது கூட பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப அன்கான்ஷியஸாக இல்லை கோமா ஸ்டேஜில் இருக்காங்க அது மாதிரி எதுன்னா வென்டிலேட்டர் சப்போர்ட் மற்றெல்லாம் வந்து அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் எல்லாமே இருந்தால் இந்த கார்டியாலஜி யூரலஜி நியூரலஜி அதெல்லாம் எந்த அளவில் இருக்குது இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஆனால் அதுக்கான கட்டடம் இல்லை அந்த கட்டடம் இல்லைன்ற ஒரு இது வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு வந்து பில்டிங் வேணுன்றதை வந்து நானே போய் கேட்டு அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்றதை கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஒன்றிய அரசிடம் பேசி ஒன்றிய அமைச்சரிடம் பேசி பிஎம்எஸ்எஸ்ஒய்னு ஒரு ஸ்கீம் இருக்குது 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறதும் 40% வந்து மாநில அரசு கொடுக்குறதும் ஆனால் அது அலாட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறது வந்து யூனியன் கவர்மெண்ட் அதனால் அவங்களிடம் பேசி அடுத்த லாட் வரும்போது கண்டிப்பாக தருமபுரிக்கு வந்து அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் பிஎம்எஸ்எஸ்ஒய் ஸ்கீமில் இந்த சூப்பர் ஸ்பெஷல் பில்டிங்ன்றதை நம்ம வலியுறுத்திட்டோம் அவங்க கேட்ட ஒன்றே ஒன்று தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து எங்களுக்கு ஒரு ப்ரொப்போசல் அனுப்புங்கன்னு சொன்னாங்க அதற்கு சென்ற வாரம் வந்து ஹெல்த் செக்ரட்டரி அவர்களிடம் பார்த்து அந்த பிஎம்எஸ்எஸ்ஒய்க்கு நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி சொன்னோம் அவரும் உடனடியாக டீனிடம் பேசி
அவங்களுக்கு வந்து ஒரு தப்பான தகவல் போயிருந்துச்சு, உள்ளார வந்து அது இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய அன்யூஸ்டு பிடபிள்யூடி பில்டிங்ஸ் வந்து உள்ளார இருக்கு, அதை டெமாலிஷ் பண்ணிட்டு அந்த இடத்துல கட்டலான்ற அந்த கிளாரிஃபிகேஷனும் வந்து கவர்மெண்ட்லேருந்து இங்கே டீனிடம் இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பாக அவங்களும் ஒரு அக்னாலேஜ்மெண்ட் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க, கண்டிப்பாக இதை முன்னுரிமை அடிப்படையில் பண்ணுறோம்னு. அடுத்த லாட் பிஎம்எஸ்எஸ்ஒய் வரும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்தில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பில்டிங்கான அந்த முன்னுரிமை அளிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நர்சிங் காலேஜ் சென்ற முறை வந்து நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்திருந்தப்போ சொன்னார் நிறைய ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு, இருக்கிற நிதியை வைத்து செய்வோன்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து ஹெல்த் செக்ரட்டரியை பார்த்து ஃபஸ்ட் அலாட்மெண்ட்லேயே வரும்போது தருமபுரிக்கு வந்து நர்சிங் காலேஜ் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம், அதுவும் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து கூடிய விரைவில் இன்னும் ஒரு ஓராண்டு இரண்டு ஆண்டுகளில் இது அத்தனையும் பூர்த்தி செய்யப்படுங்க. அதிமுக எம்எல்ஏ வந்து ஆமாம் வருவாங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு, கண்டிப்பாக வரும். நிறைய மீம்ஸ் போறாங்க, அதுக்கு உங்களோட பதில்? நல்லா இருக்கு, தொடர்ந்து அது பண்ணும். அது ஏன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இருக்கிற ஒரு வாழ்க்கையில் வந்து அதெல்லாம் பார்த்தா தான் வந்து ஒரு நகைச்சுவை உணர்வு வந்து மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது, அது வந்து பாராட்ட வேண்டியது. அவங்கள வந்து ஊக்குவிக்கணும், மீம்ஸ் இல்லைன்னா வந்து நம்ம லைஃப் வந்து ரொம்ப போரிங்காக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்.